ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறது 12th கம்ப்யூட்டர் சயின்ஸில் Chapter 8 ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன் அப்படிங்கிற லெசன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் எப்படி ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணுறது, எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, எப்படி மோடிஃபை பண்ணுறது, அப்புறம் டெலீட் பண்ணுறது அப்படிங்கிற எல்லாத்தையுமே போன செஷனில் நம்ம பார்த்தோம். இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரிங்குக்கான ஆப்ரேட்டர்ஸ், ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறத இந்த செஷனில் நம்ம பார்க்கலாம். அது என்னென்ன அப்படின்னா, கான்கர்னேஷன், அப்பெண்ட், ரிப்பீட்டிங், ஸ்ட்ரிங் ஸ்லைசிங், ஸ்லைடு வென் ஸ்லைசிங் ஸ்ட்ரிங், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் உள்ளது கான்கர்னேஷன். ஜாயினிங் ஆஃப் டூ ஆர் மோர் ஸ்ட்ரிங் இஸ் கால்ட் ஆஸ் கான்கர்னேஷன். என்ன பண்ணுறாங்க, ரெண்டு ஸ்ட்ரிங்கை ஒன்றா சேர்க்கறதுக்கு கான்கர்னேஷன் அப்படின்னு பேர். இதுக்கு சிம்பிள் என்ன அப்படின்னா, ப்ளஸ் சிம்பிள் தான். நம்ம ப்ளஸ் அப்படின்னாலே ஆட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. த ப்ளஸ் ஆப்ரேட்டர்ஸ் இஸ் யூஸ்டு டு கான்கர்னேட் ஸ்ட்ரிங் இன் பைத்தான். அதுக்கு அப்படியே எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க, வெல்கம் ப்ளஸ் பைத்தான் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்கன்னாக்க அவுட்புட்டில் வெல்கம் பைத்தான் அப்படின்னு வரும். இப்போ நார்மலாகவே வெல்கம் பைத்தான் அப்படின்னு டபுள் கோர்ஸில் கொடுத்தாக்க நம்மளுக்கு அதான் வரும். இப்போது ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதுல வெல்கம் ப்ளஸ் பைத்தான் அப்படின்னு கொடுத்தாங்க, அது கான்கர்னேஷன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் உள்ளது அப்பெண்ட், ப்ளஸ் ஈக்குவல்ட் இந்த மாதிரி சிம்பிள் இருந்துச்சுன்னா அது பேர் அப்பெண்ட்னு பேர். ஆடிங் மோர் ஸ்ட்ரிங்ஸ் அட் த எண்ட் ஆஃப் அன் எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரிங் இஸ் நோன் அஸ் அப்பெண்ட். முடிகிற இடத்துல நம்ம வேர்டு எதுவும் சேர்க்கணும் அப்படின்னாக்க இந்த ப்ளஸ் ஈக்குவல்ட் சிம்பிள் சேர்த்துருந்தோம் அப்படின்னாக்கா அதை லாஸ்ட்டில் உள்ளதை ஆட் பண்ணிக்கணும். த ஆப்ரேட்டர் ப்ளஸ் ஈக்குவல்ட் இஸ் யூஸ்டு டு அப்பெண்ட் எ நியூ ஸ்ட்ரிங் வித் அன் எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரிங். இப்போ எக்ஸாம்பிளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸ்ட்ரிங் ஒன்னில் வெல்கம் டூன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. ஸ்ட்ரிங் ஒன் அப்புறம் ஸ்ட்ரிங் ஒன்னா என்ன அர்த்தம், வெல்கம் டூன்னு. ஸ்ட்ரிங் ஒன் ப்ளஸ் ஈக்குவல்ட்டு லேன் பைத்தான். ஸ்ட்ரிங் ஒன்னோட ப்ளஸ் பண்ணணும் எதை, லேன் பைத்தான் அப்படிங்கிறத. இப்போ அவுட்புட்டில் என்ன வந்திருக்கு, வெல்கம் டு லேன் பைத்தான் அப்படின்னு வந்திருக்கு. அப்பெண்டுக்கு அனதர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங் ஒன் ஈக்குவல் டு ப்ரில்லியண்ட் அப்படின்னு டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரிங் ஒன் ப்ளஸ் ஈக்குவல் டு ஸ்கூல் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ அவுட்புட்டில் என்ன வரும் உங்களுக்கு, என்ன தெரியும் உங்களுக்கு, ப்ரில்லியண்ட் ஸ்கூல் அப்படின்னு வரும். இதுதான் அதுக்கான எக்ஸாம்பிள், ஈஸியாக இருக்கும், புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்க, ரிப்பீட்டிங் அப்படிங்கிறது. இந்த ரிப்பீட்டிங் அப்படிங்கிறதுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணோம். த மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் ஸ்டார் இஸ் யூஸ்டு டு டிஸ்பிளே ஸ்ட்ரிங் இன் மல்டிப்புள் நம்பர் ஆஃப் டைம்ஸ். இது வந்து நம்மளுக்கு போன பப்ளிக்கில் இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. ஸ்ட்ரிங் ஒன் ஈக்குவல் டு வெல்கம் பிரிண்ட் ஸ்ட்ரிங் ஒன் ஸ்டார் 4 அப்படின்னாக்க 4 டைம்ஸ் அது என்ன ரிப்பீட் ஆகிருக்கணும் அப்படின்னு. போன எக்ஸாம்பிள் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஸ்ட்ரிங் ஒன் ஸ்டார் 3 அப்படின்னு கொடுத்தாங்க. இந்த வெல்கம் தான் கொடுத்துருந்தாங்க. அப்போ வெல்கம் அப்படிங்கிறது 3 தடவை வரணும். இப்போ என்ன வேர்டு கொடுத்துருக்காங்களோ அது எத்தனை தடவை வரணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறது தான் அங்கே. ஸ்டார் போட்டு எத்தனை வருதோ அதை அப்படியே ரிப்பீட் ஆகி வந்திருக்கணும். இதில் சப்போஸ் 2 ஸ்ட்ரிங் ஒன் ஸ்டார் 2 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா, ஸ்ட்ரிங் ஒன்னில் என்ன வேர்டு இருக்கோ அதை 2 தடவை கொடுக்கணும். ஸ்ட்ரிங் ஒன்னில் ஸ்ட்ரிங் ஒன்னில் 2 அப்படின்னு இருந்துச்சுன்னா வெல்கம் 2 தடவை தான் வரணும். 10 டைம் இருந்துச்சுன்னா 10 டைம் வரும். ஸ்ட்ரிங் ஒன் ஸ்டார் 10 அப்படின்னு போட்டிருந்துச்சுனாக்க வெல்கம்ங்கிறது 10 டைம் ரிப்பீட் ஆகிருக்கணும். ஓகேவா? ஓகே, இது ரிப்பீட்டிங். இதுக்கு சிம்பிள் வந்து ஸ்டார் சிம்பிள். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்ட்ரிங்கை ஸ்லைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது இந்த ஸ்ட்ரிங் ஸ்லைசிங். ஸ்லைஸ் இஸ் எ சப் ஸ்ட்ரிங் ஆஃப் மெயின் ஸ்ட்ரிங். மெயின் ஸ்ட்ரிங் ஒன்று இருக்கும், அதோட சப் ஸ்ட்ரிங்கை கொண்டு வரதுக்கு தான் இந்த ஸ்லைசிங் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஒரு வேர்டு பெருசாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை ஸ்லைஸ் பண்ணி ரெண்டாக கொண்டு வரலாம். ஸோ இது சப் ஸ்ட்ரிங் அப்படின்னு பேர். எ சப் ஸ்ட்ரிங் கேன் பி டேக்கன் ஃப்ரம் த ஒரிஜினல் ஸ்ட்ரிங் பை யூஸிங் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்குல்ல, அந்த மாதிரி போட்டிருந்தாக்க அது என்னது, ஸ்லைஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இண்டெக்ஸ் ஆர் சப்ஸ்கிரிப்ட் வேல்யூஸ் தஸ் bracket is also known as slicing operator. Slicing operator என்ன அப்படின்னு கேட்டாக்க ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டிருந்தாக்க அது என்னது,
பாக்ஸ் ப்ராக்கெட் மாதிரி போட்டிருக்கோம், அந்த மாதிரி போட்டிருந்துச்சுன்னா ஸ்லைசிங் ஆப்ரேட்டர்னு பேர் இருக்கு. இந்த மாதிரி நம்ம ப்ராக்கெட் யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்க ஒன் ஆர் மோர் சப்ஸ்ட்ரிங்ஸ் ஃப்ரம் ஏ மெயின் ஸ்ட்ரிங்லேருந்து என்ன பண்ணுவோம், ஸ்லைஸ் பண்ணி காமிக்கும் உனக்கு. இதுக்கான ஜென்ரல் ஃபார்மேட் பார்த்துக்கங்க, ஸ்லைஸ் ஆப்ரேஷனுக்கு ஸ்ட்ரிங் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ப்ராக்கெட்டு ஸ்டார்ட் கோலன் எண்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடணும். இதுதான் ஜென்ரல் ஃபார்மேட் வந்து ஸ்ட்ரிங் ஸ்லைஸுக்கு உள்ள ஜென்ரல் ஃபார்மேட். வேர் ஸ்டார்ட் இஸ் பீங் பிகினிங் இண்டெக்ஸ் அண்டு எண்ட் இஸ் த லாஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூ. இப்போ ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இண்டெக்ஸ் வேல்யூ அப்படிங்கிறது ஒரு பேர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா அதுக்கு கீழே நீ வேல்யூ கொடுத்துக்கணும், ஜீரோலேருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்கோம். லாஸ்ட் உள்ளதுக்கு பேர் என்ன அப்படின்னா என் மைனஸ் ஒன் அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். ஒரு ஸ்ட்ரிங்கில் ஃபஸ்ட்டு ஃபோர் கேரக்டர் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்லைஸ் பண்ணோம் அப்படின்னாக்க அதை எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுறது, ஜீரோ டு ஃபைவ் அப்படின்னு தான் கொடுக்கணும். பிகாஸ் பைத்தான் கன்சிடர் ஒன்லி த எண்ட் வேல்யூ ஆஸ் என் மைனஸ் ஒன் அப்படின்னு அதுவே ஆட்டோமேட்டிக்காக கன்சிடர் பண்ணிக்கும். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், எக்ஸாம்பிளை நல்லா கவனிச்சுக்கோங்க, ஏன்னா இது ஃபைவ் மார்க்கில் கேட்டிருந்தாங்க. ஸ்லைஸ் எ சிங்கிள் கேரக்டர் ஃப்ரம் எ ஸ்ட்ரிங், ஸ்ட்ரிங் ஒன், ஸ்ட்ரிங் ஒன்னோட பேர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா திருக்குறள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதை பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க, ஸ்ட்ரிங் ஒன்னில் ஜீரோ அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரிங் ஒன்னில் ஜீரோ என்ன இருக்குது, டீலேருந்து ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்கோம், டிஹெச். அப்போ டீயோட வேல்யூ ஜீரோ, ஹெச்சோட வேல்யூ ஒன், ஐயோட வேல்யூ டூ, அந்த மாதிரி வரிசையாக போகணும். இப்போ ஸ்ட்ரிங் ஒன்னில் ஜீரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அப்போ அதுக்கு பிரிண்ட்டு டி அப்படிங்கிறது வரும். சப்போஸ் ஸ்ட்ரிங் ஒன்னில் டூ அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன வரணும், அங்கே டிஹெச்ஐ, அப்போ ஐ தான் ரெண்டு. எப்படி சொல்கிறேன்னு தெரியுதா, டீயோட வேல்யூ ஜீரோ, ஹெச்சோட வேல்யூ ஒன்று, ஐயோட வேல்யூ டூ, ஆருக்கு வேல்யூ த்ரீ, இண்டெக்ஸ் வேல்யூ சொல்லியிருக்கோம்ல அந்த மாதிரி. இப்போ ஸ்ட்ரிங் ஒன் டூ அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு அவுட்புட்டில் ஐன்னு வரணும், இங்கே டீக்கு பதில் ஐ வரணும். இப்போ ஜீரோன்னு கொடுத்ததுனால நம்ம என்ன கொடுத்துருக்கோம், டீன்னு கொடுத்துருக்கோம். சரி, எக்ஸாம்பிள் டூ, ஸ்லைஸ் ஏ சப்ஸ்ட்ரிங் ஃப்ரம் இண்டெக்ஸ் ஜீரோ டு ஃபோர். ஜீரோ டு ஃபோர் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஜீரோலேருந்து ஃபைவ் வரைக்கும் உள்ள இண்டெக்ஸ் வேல்யூ எடுத்து நம்ம எழுதணும். ஜீரோலேருந்து ஃபைவ் வரைக்கும் உள்ளது என்ன அப்படின்னா THIRU அப்படின்னு இருக்குது. ஸோ ஆன்சர் திரு அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதே மாதிரி இண்டெக்ஸ் வேல்யூக்கு முன்னால் எதுவும் கொடுக்கல, ஜீரோ கோலன் ஃபைவ் கொடுக்காம வெறும் கோலன் ஃபைவ்னு கொடுத்தாலும் இதே ஆன்சர் தான் வரணும் நம்மளுக்கு, THIRU அப்படிங்கிறது தான் வரும். ஜீரோ சிக்ஸ்னு கொடுத்தா கே சேர்ந்து வரணும், THIRU கே அப்படின்னு வரும். இப்போ ஃபைவ் கொடுத்ததுனால நம்மளுக்கு பிரிண்ட்டில் என்ன வந்திருக்கு, அவுட்புட்டில் திரு அப்படிங்கிறது மட்டும் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு உள்ளதை பாருங்கள், ஸ்லைஸ் எ சப்ஸ்ட்ரிங் யூஸிங் இண்டெக்ஸ் ஜீரோ டு ஃபோர் பட் வித்தவுட் ஸ்பெசிஃபிங் த எண்ட் இண்டெக்ஸ். எண்ட் இண்டெக்ஸ் இல்லாமல் கொடுத்துருந்தாக்க என்ன வரணும் அப்படின்னு பாருங்கள், பிரிண்ட் ஸ்ட்ரிங் ஒன்னில் சிக்ஸ் கோலன் அப்படின்னு கொடுத்துட்டு முடிச்சிட்டாங்க. அப்போ கோலனுக்கு அப்புறம் ஒன்றுமே வரல அப்படின்னாக்க இப்போ அந்த சைடு உள்ள எல்லாத்தையுமே நம்ம எழுதலாம். திருக்குறள் அப்படிங்கிறதுல கோலன் ஃபைவ்னு இருந்துச்சுன்னா முன்னால் இருக்கிறத மட்டும் எழுதணும், சிக்ஸுக்கு பக்கத்தில் கோலன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பின்னால் என்ன இருக்கோ அதுதான் எழுதணும். இப்போ திருக்குறள் அப்படிங்கிறதுல குறள் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு பிரிண்ட்டில் வரும். ஒன் மோர் டைம் திருப்பி சொல்கிறேன், என்ன பார்த்துக்குங்க, ஸ்ட்ரிங் ஒன்னில் ஓம் பேரை கூட கொடுத்துக்கலாம், பிரிண்ட் ஸ்ட்ரிங் ஒன் ஜீரோ அப்படின்னு கொடுத்தாக்க ஒன்னோட ஃபஸ்ட்டு லெட்டரை எழுதணும். ஜீரோவுக்கு பதில் ஒன்று அப்படின்னு கொடுத்தோம்னாக்க ஒன்னோட செகண்ட் லெட்டரை எழுத போகிறேன். சரி, இப்போ அதில் பாதியாக ஸ்பிளிட் பண்ண சொல்கிறோம், ஸ்லைஸ் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா ஜீரோ கோலன் ஃபைவ் ஆர் டூ எதை வேணாலும் கொடுக்கலாம். நம்ம ஜீரோலேருந்து டூவுக்குள்ளே இருக்க வேடை மட்டும், அதாவது கேரக்டர் மட்டும் எழுத போகிறோம். நம்ம உன் பேர்லேயே கொடுத்து நீ எக்ஸாம்பிளில் எழுதி அனுப்பு, உன் பேரை மட்டும் கொடுத்துட்டாக்க அதில் இருக்க ஃபஸ்ட்டு ரெண்டு லெட்ரு அல்லது ஃபஸ்ட்டு அஞ்சு லெட்டரை மட்டும் எழுதணும் அப்படின்னா ஜீரோலேருந்து ஃபைவ் வரைக்கும் கொடுத்தாக்க ஃபஸ்ட்டு ஜீரோலேருந்து அஞ்சு வரைக்கும் என்ன கேரக்டர் இருக்கோ அதை அப்படியே கொடுக்கணும், அதை அவுட்புட்டில் வரப்போகுது. சப்போஸ் கோலன் ஃபைவ் அப்படின்னு கொடுத்தாலும் இதே ரிசல்ட் தான் வரப்போகுது நம்மளுக்கு, ஜீரோவும் போட்டாலும் ஒன்று தான், போடாமல் இருந்தாலும் அதே ரிசல்ட் தான் வரப்போகுது. நெக்ஸ்ட் உள்ளதை நல்லா கவனிச்சிங்க, பிரிண்ட் ஸ்ட்ரிங் ஒன் சிக்ஸ் கோலன் போட்டு பக்கத்தில் எதுவுமே வரலை அப்படின்னா லாஸ்ட்டில் இருக்க ஆறுலேருந்து உள்ள கேரக்டரை அப்படியே எழுத போகிற நீ, சிக்ஸுக்கு பக்கத்தில் கோலர் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை அப்படின்னாக்க அதுக்கு பின்னால் இருக்க வேர்டு என்னவோ உன்னோட பேரில் இருக்க ஆறுக்கு அப்புறம் இருக்கிறத அப்படியே எழுத போகிற நீ. சப்போஸ் அஞ்சு கொடுத்துருந்தாலும் அது,
ஓகேவா? இது இதுக்கான எக்ஸாம்பிள். ஓகே, இதுக்கான இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துக்குங்க. ஸ்ட்ரிங் ஒன்னில் கம்ப்யூட்டர் இண்டெக்ஸ் வேல்யூ 0, ஃபார் ஐ இன் ஸ்ட்ரிங் 1 ப்ரிண்ட் ஸ்ட்ரிங் 1 இண்டெக்ஸ் ப்ளஸ் 1 இண்டெக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்தா இதுக்கான அவுட்புட் எப்படி வருது அப்படின்னாக்க, ஃபஸ்ட் எடுத்தோடனே சி வரும், செக் பண்ணோம், 0லேருந்து செக் பண்ணோம், அடுத்தது 0 1, அப்புறம் 0 1 2, 0 1 2 3, அந்த மாதிரி வந்து லாஸ்ட் வரைக்கும் கம்ப்யூட்டரில் இருக்க வேர்டு எத்தனை இருக்கோ அது அப்படியே கேரக்டரு நம்மளுக்கு ப்ரிண்ட் அவுட் அவுட்புட்டில் வரப்போகுது நம்மளுக்கு. ஸோ இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு, அதையும் நல்லா கவனித்து வச்சுக்கங்க. இது போன பப்ளிக் கொஸ்டினில் கேட்டிருந்தது தான், ரொம்ப ஈஸியாக உள்ளது தான். ஆனால் ஃபஸ்ட் புரிஞ்சுக்கணும் நல்லா, இந்த கொஸ்டின் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு உன் பேரில் இதை அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னாக்க ஈஸியாக புரியும் உனக்கு. நெக்ஸ்ட் உள்ளது, ஸ்ட்ரைட் வென் ஸ்லைசிங் ஸ்ட்ரிங். வென் த ஸ்லைசிங் ஆப்ரேஷன் யூ கேன் ஸ்பெசிஃபை எ தேர்ட் ஆர்குமெண்ட் அஸ் த ஸ்ட்ரைடு. மூணாவது ஆர்குமெண்ட் உள்ளது தான் என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரைடு அப்படின்னு சொல்கிறோம். விச் ரெஃபர்ஸ் டு த நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் டு மூவ் ஃபார்வர்டு ஆஃப்டர் த ஃபஸ்ட் கேரக்டர் இஸ் ரிட்ரீவ்டு ஃப்ரம் த ஸ்ட்ரிங். த டிஃபால்ட் வேல்யூ ஆஃப் ஸ்ட்ரைட் இஸ் 1. டிஃபால்ட்டாக 1ங்கிறது இருக்கும், அதுலேருந்து மூணாவது லிட்டர் எடுத்தோம் அப்படின்னாக்கா அது ஸ்ட்ரைடுன்னு பேர். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துங்க, வெல்கம் டு லேர்ன் பைத்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 10லேருந்து 16 வரைக்கும் உள்ளதை கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. 10வது கேரக்டர்லேருந்து 16வது கேரக்டர் வரைக்கும் உள்ளதை எழுத சொல்லியிருக்காங்க. இதில் 10 என்ன அப்படின்னாக்க, அதில் வெல்கம் டு லேர்ன் பைத்தான் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா தெரியும், 0 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படிங்கிறது 7ல் ஆரம்பிக்கும், 10லேருந்து 16 வரைக்கும் உள்ளதை எழுத சொல்லியிருக்காங்க. லேன் அப்படிங்கிறது 10ல் ஆரம்பிக்குதும், அதுலேருந்து 16 வரைக்கும் உள்ளதை அதில் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் உள்ள ப்ரிண்ட்டில் பாருங்கள், ப்ரிண்ட் ஸ்ட்ரிங் 1 10:16:4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 10லேருந்து 16க்குள்ளே இருக்கிற ஃபோர்த்து கேரக்டர் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. LEAR, ஆருங்கிறது தான் ஃபோர்த்து கேரக்டர் அதில். ஸோ ஆறுங்கிறது அவுட்புட்டில் வந்திருக்கு. ப்ரிண்ட் ஸ்ட்ரிங் 1 10:16:2 அப்படின்னா 2 2 எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10லேருந்து 16க்குள்ளே இருக்கிறதுல 2வது லெட்டர் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இஇஎல்இ இருக்குது, ஏக்கு அப்புறம் ஆர் இருக்குது. ஸோ இஆர் அப்படின்னு இருக்குது. இப்போ இதிலேயே LEARNING அப்படின்னு போட்டிருந்துச்சு, போட்டிருந்தா அசியூம் பண்ணிக்கோங்க. அப்போ 10:18:2 அப்படின்னு கொடுத்துருந்தாக்க என்ன அவுட்புட் வரணும் அப்படின்னா, இஆர் என்னுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, ஐ, அதுக்கப்புறம் என்ன செகண்ட் லெட்டர் வருது, என், அந்த மாதிரி உள்ளது இதில் வரணும். லேர்ன் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னு கொடுத்தோம்னா 10லேருந்து 16க்குள்ளே என்ன இருக்கோ அதை இதில் கொண்டு வந்திருக்காங்க. என்ன எக்ஸாம்பிள் வேணாலும் கொடுத்துக்கலாம், இப்போ 10க்கு பதில் வேறு எதுனாலும் கொடுக்கலாம். 1லேருந்து 1:5 வரைக்கும் கொடுக்கலாம், அதுக்குள்ளே இருக்க 2வது லெட்டரை எழுது அப்படின்னு சொல்லலாம். இது சின்ன எக்ஸாம்பிளுக்காக உள்ளது தான். நெக்ஸ்ட்டு ப்ரிண்ட் ஸ்ட்ரிங் 1:3 இந்த மாதிரி டபுள் கோலன் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னாக்க, 3வது லெட்டரை அப்படியே என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. WEL முடிஞ்சிருச்சு, தேவையில்லை. அடுத்த 3வது லெட்ரு சி, அடுத்த 3வது லெட்ரு இ, அதுலேருந்து அடுத்த 3வது லெட்ரு ஓ. ஸ்ட்ரிங் 1 என்ன அப்படின்னா, ஸ்ட்ரிங் 1ல வெல்கம் டு லேர்ன் பைத்தான்னு கொடுத்துருக்கோம்ல, அதான் ஸ்ட்ரிங் 1. அதுலேருந்து 3வது லெட்டரை மாற்றி மாற்றி கொண்டு வர சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உள்ள எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க, ஸ்ட்ரிங் 1 வெல்கம் டு லேர்ன் பைத்தான், ப்ரிண்ட் ஸ்ட்ரிங் 1 டபுள் கோலன் கொடுத்துருக்காங்க. -2 வந்துச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்த அவுட்புட்லேயே ரிவர்ஸில் எழுதணும். போன செஷனில் நம்ம பார்த்தோம், ரிவர்ஸில் எழுதுனா -1லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்லேருந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா 0லேருந்து ஆரம்பிக்கணும், நெகட்டிவாக இருந்தால் -1லேருந்து ஸ்டார்ட் பண்ணும் சொல்லியிருக்கோம். இப்போ -1 என்ன அப்படின்னா என், 0 H, 3வதுல என்ன வந்திருக்கு நம்மளுக்கு ஹச் அப்படிங்கிறது. அடுத்தது ஒய் அப்படிங்கிறது, அதுலேருந்து 3வது லெட்டர் அப்படியே ரிவர்ஸில் எழுத போகிறோம் அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறோம், NOHTYP அந்த மாதிரி ரிவர்ஸில் எழுதணும். இந்த -2 அப்படிங்கிறது வந்துச்சுனாக்க ரிவர்ஸில் எழுத போகிறோம். இதுலேருந்து கன்ஃபார்மாக உனக்கு ஒரு க்வெஸ்சன் உண்டு, ரொம்ப ஈஸியாக உள்ளது புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னாக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2-3 தடவை எழுதி பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். ஸோ இதை நல்லா படித்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்ட்ரைடு அப்படின்னு சொன்னாக்க திரும்ப எக்ஸாம்பிள் சொல்லிக்க பார்த்துக்கோங்க. வெல்கம் டு லேர்ன் பைத்தான்ங்கிறது ஸ்ட்ரிங் 1ல் கொடுத்துருக்கோம்,
வெல்கம் டு லேர்ன் பைத்தான் கொடுக்கறது பதில் உன் பேரை கொடுத்துக்கலாம், ஸ்கூல் நேம் கொடுத்துக்கலாம், எதை வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரிங் ஒன்னில் 5 to 8 அப்படின் கொடுத்தாங்கன்னா 5 to 8 இருக்க கேரக்டர் எழுத போகிற, 5 to 8 ஒன்று எழுது அப்படின் சொன்னாக்க ஒரு கேரக்டர் எழுதலாம், புரியுதா? இப்போ டபுள் கோலன் கொடுத்து 3 அப்படின்னு கொடுத்தாக்க 0 3வது கேரக்டரை அப்படியே எழுதி 3வது கேரக்டரை மட்டும் எழுதி எழுதி கொண்டு வரலாம். அதே மாதிரி -2 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்க கொடுத்துருக்க வேர்ட்லேருந்து ரிவர்ஸில் அப்படியே கொண்டு வந்து அதை எழுதணும். ஸோ இதுதான் அந்த ஸ்ட்ரிங்கோட வேலை, இது ஸ்லைசிங் ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிறது. இந்த ஸ்ட்ரிங் எல்லாத்துலேயுமே உன்னோட பேரோ ஸ்கூல் பேரோ ஊர் பேரோ எதாவது கொடுத்து எக்ஸாம்பிளில் நீ எழுதி அனுப்பணும். எக்ஸாம்பிளுக்கு உன்னோட ஸ்கூல் நேம் கொடுத்து, அல்லது நம்ம ஸ்கூல் நேமு நம்ம ஊர் பேர் அந்த மாதிரி கொடுத்து உன் பேர்லேயே ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் செஷன் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.